ஃபோன் பண்ணோடனே இந்த புர்கீஸ்ன்ட்டு பேர் வச்சுருக்கோம் படத்துக்குன்னு சொன்னார். நாங்கள் இல்லைங்கிறது ரொம்ப அப்புறம் சொன்னார், இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம். ஆனால் நம்ம புர்கி தான், அதில் எந்த விதமான டவுட்டே இல்லை. அரசாங்கம் போட்ட குப்பையை அள்ளிகிட்ருக்கோம், ரிலையன்ஸ் போடுற பிளாஸ்டிக்கே அள்ளிகிட்ருக்கோம், ஸ்டெர்லைட் போட்ட ஆசிடை ஊற்றிகிட்ருக்கோம், உள்ளுக்குள்ளே கெம்ப்ளாஸ் கலக்கிற விஷயம் மேட்டூரில் இருக்கிறது குடிச்சிட்ருக்கோம். இப்போ புதுசாக இந்த வாமிட் ராஜா, அந்த அர்ஜுன் சம்பத்து, இந்த மாதிரி ஆளுங்க வாழ்ந்து எடுக்கிறது, சிறுநீர் போகிறதெல்லாம் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள். அப்புறம் எங்களோட பெரிய பொறுக்கி யார் இருப்பாங்க? ஆனால் முக்கியமாக என்னென்னா, இது ஒரு தமாஷ்காக இல்லை, ஒரு நான் நல்லா பேசி ஒரு ரெண்டு நீங்கள் கைத்தட்டுறதுக்காக நான் பேசலை. சமூகம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கிரவுண்டாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம அரசாங்கம். தமிழக வந்து கண்டிப்பாக பிஜேபி வந்து இங்கே வர முடியாது, இது நம்மளுக்கு ஓட்டிங் கிரவுண்ட் இல்லை, அதனால் வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய சிந்தனையாக இருக்குது. எங்கள் முதல்வர் பாவம், அவர் வந்து அவர் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. எனக்கு இபிஎஸ் ஐயாக்கு சேலத்துக்கார் தான், எங்கள் ஊர்னால நான் ரொம்ப பரிதாபப்படுவேன் அவர் மேலே. அவர் சுற்றி இருக்கிற சேகர் ரெட்டி, அவர் சுற்றி இருக்கிற இப்போ அவர் நாகராஜ் செய்யாதுரை, அவரோட சம்பந்தியோட பார்ட்னர், அவர் சம்பந்தி, அப்புறம் இன்னொருத்தர் மேலே ரெய்டு போட்டாங்க, சேகர் ரெட்டி மேலே ரெய்டு, சந்திரகாந்த் ராமலிங்கம் அவரோட சக்கல பயனெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இவ்வளோ பேர் உள்ளே போட்டு இவரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக மனசு இல்லை, எங்களெல்லாம் துன்படுத்தணும், மக்கள் இப்படி துன்படுத்தணும், எட்டு வழி சாலை கொண்டு வரணும், தூத்துக்குடிக்காக இவ்வளோ பேட்டிங் பண்ணணும், ஸ்டெர்லைட்டுக்காக இவ்வளோ பேட்டிங் பண்ணணுட்டு அவர் கண்டிப்பாக மனசில் இல்லை. ஆனால் ஏதோ கஷ்டத்தில் நஷ்டத்தில் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா, நாங்கள் வந்து இந்த தருணத்தில் சொல்லிடுறேன், உங்கள் துன்பங்கள்லாம் நாங்கள் பொறுக்கிடுவோம், ஏன்னா நாங்கள் பொறுக்கிச்சிருக்கோம் இங்கே. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே இங்கே பின்னாடி இல்லை, எங்கள் கூட வருவீங்கன்ட்டு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஒருத்தர் நண்பர் வந்து கூட இங்கே கூட்டு வந்தவர் என்கிட்ட கேட்டார், ஆனால் ஏதோ பண்ணோன்ட்டு தோணுது எங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்ட்டு தெரிலன்னாரு. நீங்கள் எல்லாமே சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷம் பை சான்ஸ் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா, இப்போ நம்ம பேச்சாளர் ரொம்ப போர் அடித்து பேசினாங்கன்னா, ஒரு சின்ன லெட்டர் மட்டும் கடையில் மட்டும் எழுதுங்க. அன்றைக்கி இருக்கிற செய்தியை உங்கள் மனசில் ஏதோ துன்படுத்துச்சுன்னா, ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு லெட்டர் எழுதுங்க, மோதிக்கு எழுதுங்க, இபிஎஸ்சி எழுதுங்க, உங்கள் கலெக்டருக்கு எழுதுங்க, ஏன் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி சைன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. இது பெரிய விஷயமாக மாறிடும், ரொம்ப பெரிய விஷயமாக மாறும். வெறும் அஞ்சு நிமிஷம் மக்கள் கொடுக்கணும், நினச்சி பாருங்கள். ஒரு விஷயத்துக்கு ஒரு 30,000 தபால், 40,000 தபால், 50,000 தபால் போய் சேர்ந்துச்சு வச்சுக்கோங்க செக்ரட்டரியேட்டில், ஒரு மாற்றம் வருமா வராதா? வரமில்ல. ஸோ அதனால் தகவலுரிமை சட்டம் என்ன, இந்த மாதிரி பெட்டிஷனிங் என்ன, இதை பற்றி கொஞ்சம் மொல்லமாக தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பு, இமெயிலு எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அனுப்புங்க, ரெண்டு வாரத்தை திட்டி அனுப்புங்க அரசாங்கத்தை, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி, தேங்க்யூ.